உங்களுக்கு பாயிண்ட் ஆபரேஷன் ஒரு வெடி மருந்து அந்த மாதிரி கொடுத்து டாக வச்சு கண்டுபிடிப்போம். ஒரு அஞ்சு பேர் வாங்க, தைரியமானவங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. அவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இவங்க தான் பின் பின் வராங்க. பாவம் பின் தானே, சூப்பர் பின் சாஃப்டா இருப்பாங்க. வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நில்லுங்க. அதெல்லாம் அவங்க ஒன்றும் எல்லாம் சரியான மருந்து தான். கொஞ்சம் கேப் எடுத்துருங்க. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் செய்யாது. இந்த அஞ்சு பேர்த்திட்ட வந்து வெடிபொருள் யார் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகுது, அவ்வளோதான். கொஞ்சம் கேப் எடுத்து நில்லுங்க, ஒன்றும் பண்ணாது. ஒன்று கவனிச்சுங்க, டாகம் மட்டும் வரப்ப எதுவும் தொட்டுற வேண்டாம், எதுவும் தொட வேண்டாம். கடி இது பார்த்தீங்கன்னா வெடி மருந்து. இது வந்து கிராக்கர்ஸ் பவுடர், பட்டாசுக்கெல்லாம் பயன்படுத்தும் இல்லையா, கிராக்கர்ஸ் பவுடர்ஸ். இது இது மட்டுமே போதுமா, ஒரு ஆளை கொள்றதுக்கு போதுமா? போதாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு கிராம் கணக்கில் தான் இருக்கும் இந்த மருந்து. அது யார் வச்சுக்கிறீங்க? வெரி குட், கிளாப் பண்ணுங்க சார். தைரியமாக வைக்கிறாங்க உனக்கு, வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கங்க. இங்கே ஒன்றும் இது பண்ண முடியாது, பயப்பட வேண்டாம், பேசணும். இப்போ நம்ம டாக் வந்து மெஸ்ஸி எக்ஸ்ப்ளோசிவ் டாக். இப்போ பர்சன்டில் இருக்கிறது நிறைய நிறைய கேஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. சின்ன பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பாவம். இப்ப நம்ம டாக் பாத்தீங்கன்னா மலர். இவர் வந்து இப்பதான் புதுசா வந்திருக்காரு, நியூ அரைவல். ரொம்ப சுட்டி ட்ரைனிங் முடிச்சு வந்து இப்ப மாசம் கூட ஆகல. ஒண்ணு பண்ணாது, நீங்க கேஷுவலா இருக்கு, ஒண்ணுமே பண்ணக்கூடாது, ஒண்ணு பண்ணாது, கேஷுவலா இருக்கு. அது பயம் பேசாம இருக்க, நீங்க பேசாம இருக்க, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், பேசாம இருக்க, ஒண்ணும் பண்ணாது. நீங்க ஆடாதீங்க, ஒண்ணும் பண்ணாது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. புரிஞ்சுக்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்டாக்கு, என்எபி. இதுதான் சொன்னாலும் போதைப் பொருள், கஞ்சா, ஹெரோயின் அப்படின்னு. இதில் வந்து கஞ்சா இருக்கு, சரியா? இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஆள் வந்து கஞ்சாவை கடத்திட்டு வந்திருக்கு. யார் கஞ்சா வாங்கிக்கிறது? ஓகே, கஞ்சா வாங்குறதுக்கு நிறைய இருக்காங்க. பாரு, நான் கண்டுபிடிக்கும் பாரு. மறைச்சு வச்சுக்க, கையில் மறைச்சு வச்சுக்க. எடுக்க ட்ரை பண்ண, ஒன்றுமே பண்ணாது. நம்ம டாகெல்லாம் எடுக்க தான் ட்ரை பண்ணும்போது தவிர எது யாரையும் கடிச்செல்லாம் வைக்காது. கழிச்சு வைக்கிறதா இருந்தால் உங்களை நிறுத்த மாட்டோம், நாங்களே பண்ணிவிடுவோம். அந்த டாக் நேம் தெரியுமா? டைகர். எப்படி டைகர்? கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க, கை மேல தூக்கிங்க. ஆனா நீங்க கொடுக்காம விடாது, நீங்க ஓவர் சொல்லுங்க. மதன் ஓவர் சொல்லுங்க, கொடுக்காது. ஓவர் சொன்னாலும் கொடுக்காது, அதான் விடாது உங்களை. அவர் அரெஸ்ட் பண்ணாதான் வருவேன் அப்படின்னு. தேங்க்யூ, தேங்க்யூ. இதிலே ஒரு இவர் நம்ம துப்பறியும் நாய்ப்படை சேர்ந்த சிறப்பு உதவியாக அவருக்கு தான், அவரே வச்சிருக்காரு. திருப்பி விடுறாங்க பாருங்க. சூப்பரா இருக்கா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இது அஞ்சறிவு தான், ஆறாவது அறிவு இல்லை.
ஓகே, தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே வந்து கிரைமில் விடுறோம். கிரைமில் பார்த்தீங்கன்னா குற்றப்புலனாய்வுன்னு சொல்லுவோம். ஒரு சம்பவ இடத்துல வந்து ஒரு ஹவுஸ் பிரேக், வீட்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு பொருளை திருடிட்டு போயிட்டாலோ அல்லது ஒரு மர்டர் பண்ணிட்டாலோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டோட துண்டு அல்லது செப்பல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐட்டம் கிடைக்கும். அந்த சந்தேகத்தின் பேரில் ஒரு அஞ்சு பேர் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவங்க யாருன்னு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதில் அஞ்சு பேர்த்தில் ஒருத்தருப்பா, ஆனால் நம்மளுக்கே தெரியாது யாருன்னு. ஆனால் டாக்கு அப்படி கிடையாது. நாய்க்கு வந்து அந்த வாசம் தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனி வாசம் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, ஒவ்வொரு மனுஷன் எத்தனை கோடி பில்லியன் மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒரு சின்ன பாட்டு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்மெல்லும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாடை இருக்குது, அதை வச்சு டாக் அழகாக ஸ்மெல் பண்ணியிருக்கு. அதான் சொன்னலையா, நுகர்வு செல்கள் 25 கோடி இருக்குது, அதை அழகாக யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம டாக் இதுதான் வில்மா. இதே கூடாது போட்டாங்க. உட்கார்ந்து